நிறைவு செய்திகள். கோவை, மதுரை, திருச்சி, ஆவடி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வந்த காவல்துறையினருக்கான மருத்துவமனைகள் 24 மணி நேரமும் இயங்கும் முழு நேர காவல் மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம், திருநெல்வேலி, சென்னை புனித தோமையார் மலை ஆகிய இடங்களில் செயல்பட்டு வந்த காவல்துறையினருக்கான பகல் நேர மருந்தகங்களும் சேர்த்து அனைத்தும் இனி முழுநேர காவல் மருத்துவமனைகளாக செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த இடங்களில் 36 படுக்கை வசதிகள், எக்ஸ்ரே, இசிஜி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன் போன்ற நவீன உபகரணங்களுடன் முழுமையான மருத்துவ ஆய்வகங்களுடனும் அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் வலியுறுத்தியபோது உச்சநீதிமன்றம் கூறியபோதெல்லாம் விவசாய கடனை ரத்து செய்யாத முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தேர்தல் சுயநலத்திற்காக விவசாய கடன் ரத்து அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நட்டாத்தி என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். திமுக என்ன சொல்கிறதோ அதை அப்படியே முதலமைச்சர் செய்து வருவதாக ஸ்டாலின் கூறினார். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை எதிர்கால இந்தியாவின் தேவையை அறிந்து தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இயற்கை நீர்வள பாதுகாப்பு இயக்கத் தலைவருமான கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கு வழிவகை செய்யும் அடிப்படை திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார். வீட்டு வசதி, முதியோர் நலன், ஏற்றுமதிக்கு ஊக்குவிப்பு போன்றவற்றிற்கான திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு விவசாய கடனை ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய ரிசர்வ் காவல் படையின் 88th மகளிர் பாட்டாலியனின் 34th நிறுவன நாள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சிஆர்பிஎஃபின் தலைமை இயக்குநர் ஏ பி மகேஸ்வரி, நக்சலைட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக 6 மகளிர் பாட்டாலியன்களிலிருந்து 34 மகளிர் படை அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு 3 மாத காலம் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக கூறினார். பயிற்சி நிறைவு பெற்ற பிறகு அவர்கள் அனைவரும் நக்சலைட் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளுக்கு அதிகாரிகளாக நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சலைட் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தண்டேவாடாவின் சுர்னார் வனப்பகுதியில் மாவட்ட காவல் படையினருக்கும் நக்சலைட்களுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு நக்சலைட் கொல்லப்பட்டார். அவரிடமிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தண்டேவாடா காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் பல்லப் தெரிவித்தார். ஒடிஷா மாநிலம் கோரப்புட் என்ற இடத்தில் நக்சல் தீவிரவாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் ஆயுத குவியல் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாராயண பத்னா காவல் எல்லைக்குட்பட்ட கெண்டாபோரிகி, மங்கல்பூர், அட்மாகோண்டா அடர்ந்த வனப்பகுதிகளில் வெடிகுண்டு செயல் இழப்பு சிறப்பு குழுவினர் உதவியுடன் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. துப்பாக்கிகள், துப்பாக்கி குண்டுகள், வெடிகுண்டுகள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. IRCTC என்று அழைக்கப்படும் இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலாக் கழகம் சார்பில் பேருந்து பயணிகளின் வசதிக்காக பேருந்து டிக்கெட் முன்பதிவு செய்யும் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஜனவரி 29th முதல் அமலுக்கு வந்துள்ளதாக IRCTC தெரிவித்துள்ளது. IRCTC மொபைல் ஆப் மூலம் பேருந்து டிக்கெட் முன்பதிவு செய்யும் பணி மார்ச் முதல் வாரம் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 22 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் அரசு போக்குவரத்து கழகங்கள் மற்றும் தனியார் போக்குவரத்து கழகங்களில் இச்சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். தில்லி விமான நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய அதிரடி சோதனையில் 8 கிலோ ஹெராயின் மற்றும் 1 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த தகவலின்படி நடத்தப்பட்ட சோதனையில் உகாண்டா நாட்டைச் சேர்ந்த 2 பெண்களும் நைஜீரியாவைச் சேர்ந்த 1 ஆணும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
18 மாதங்களுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் 4G செல்லிடப்பேசி இணைய சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த தடை நீக்கத்தால் யூனியன் பிரதேசத்தில் ஏற்படும் தாக்கத்தை உன்னிப்பாக கண்காணிக்குமாறு பாதுகாப்பு படையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் 5 தேதி இணைய சேவை முடக்கப்பட்டது. இப்போது மீண்டும் இணைய சேவை துவக்கப்படும் என்ற அறிவிப்பை தகவல் தொழில்நுட்ப முதன்மை செயலர் ரோஹித் கன்சால் தெரிவித்துள்ளார். மீண்டும் 4G இணைய சேவை துவங்க நடவடிக்கை எடுத்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா நன்றி தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.